இந்தியன் டூ கிளைமேக்ஸில் தாத்தா கமலை தூக்கில் போடுறது மாதிரி இயக்குனர் சங்கர் காட்சிகள் அமைச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அரசியல் பணிகளுக்கு இடையே பிக்பாஸ் நிகழ்ச்சியிலையும் இந்தியன் டூ வேலைகள்லையும் கமல் ஈடுபட்டு இருக்காரு. பல்வேறு பிரச்சனைகளுக்கு பின் தற்போது இந்தியன் டூ பட வேலைகள் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்தியன் படத்தோட தொடர்ச்சி தான் இந்தியன் டூ என்பது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் இந்த படத்தில் சித்தார்த், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர் என பல புதிய கதாபாத்திரங்கள் இருக்காங்க. எனவே இப்படி தான் கதை உருவாக்கப்பட்டுள்ளது என இந்தியன் டூ கதை பற்றிய தகவல் ஒன்று சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. தற்போது அதன் தொடர்ச்சியாக இந்தியன் டூ படத்தோட கிளைமேக்ஸ் என புதிய தகவலும் ஒன்று பரவியிருக்கு. அதில் ஊழலுக்கு எதிராக ஏழு கொலைகள் செய்யும் இந்தியன் தாத்தா தானாகவே போலீஸில் போய் சரண் அடைஞ்சிடுறாராம். அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்போ படம் முடியுதான். இதனால் இந்தியன் த்ரீ படத்திற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்படுது. இந்தியன் டூ கிளைமேக்ஸ் ஏறக்குறைய விஜயகாந்தோட ரமணா பட கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது படம் வந்த பிறகு தான் தெரியும். உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.